Google what is of my happiness. Definitely your sister. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரவீல பார்த்தீங்க, ப்ரவீல பார்த்து சாங் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, அக்கா தம்பி சாங் வந்து எடிட் பண்ணி போடுங்கன்னு சொல்லிட்டு. அதனால் தான் அந்த வீடியோ வந்து நம்ம வந்து எடிட் பண்ணி போட்டிருப்பேன். நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். இதுக்கான புக் மார்க்ஸ் பிரசன் லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் தந்திருப்பேன். நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து டெலிகிராம் சேனல் வந்து ஓப்பன் ஆகும். டெலிகிராம் சேனல் லிங்க் கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் வந்து இருக்கும். இதுக்கான பாஸ்வேர்ட் வந்து வீடியோவில் வந்து வாய்ஸ் சொல்லிருப்பேன். நீங்கள் வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு பாஸ்வேர்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க. இதுக்கான ஆப் லிங்க் நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் தந்திருப்பேன். நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தா எப்படி இருக்கும். நீங்கள் தான் க்ரீன் கலர் ப்ளஸ் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிங்க. ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ண புக் மார்க்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு குரூப் லேயரில் தான் வந்து ஆடியோ வந்து ஆட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் பார்த்தா ஃபஸ்ட் ஒரு வீடியோ இருக்கும், அதை வந்து எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தா கரெக்டாக 6:01 நான் வந்து கண்டிப்பாக வந்து ப்ளூ கலர் இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக எடிட் பண்ண சொல்லிட்டு நான் வந்து லாஸ்ட் இயருமே ஃபுல்லாக வந்து ஃபுல்லாகவே நான் வந்து எஃபெக்ட்லாம் வந்து ஆட் பண்ணேன். நீங்கள் எந்த எஃபெக்ட் ஆடே பண்ணவே தேவை. நான் இதில் மென்ஷன் பண்ணிப்பேன் ஆட் யுவர் இமேஜ் 9:16. கரெக்டாக நீங்கள் உங்கள் இமேஜும் உங்கள் தம்பி இமேஜும் நீங்கள் மட்டும் நீங்கள் வந்து எடிட் கிராப் பண்ணி எடுத்துங்க. கிராப் பண்ணி எடுத்துட்டு நான் சொல்கிற பிக்சல் வந்து கிராப் பண்ணி எடுத்து நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ண மட்டும் போது நீங்கள் வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்துமே பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து க்ரீன் கலர் ப்ளஸ் எம்ஆர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா 9:16 சைஸில் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி கீழே வந்து கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கரெக்டாக பிக்சல் வந்து ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகும். நீங்கள் இப்போ தான் க்ரீன் கலர் ப்ளஸ் எங்கள் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி மீடியா செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி யார் இமேஜ் வந்து வீடியோ வந்து மேக் பண்ணுறீங்களோ அவங்க இமேஜ் நீங்கள் வந்து கிராப் பண்ணல. கரெக்டாக இமேஜ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. நான் வந்து ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணி வந்து டெலிட் பண்ணி காமிக்கிறேன். கரெக்டாக வந்து ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தா ப்ளஸ் எங்கள் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இமேஜ் வந்து ஆடுறேன். இமேஜ் ஆடுறேன் உங்கள் 2 fingers யூஸ் பண்ணி இமேஜ் வந்து ஜூம் பண்ணிங்க. இல்லை 3 ஆப்ஷன் போய்க்கணும், நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். கரெக்டாக இமேஜ் வந்து ஜூம் பண்ணுறேன். இந்த புக் ஆப்ஷனுக்கான பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா 1893 கரெக்டாக டைப் பண்ணி வந்து புக் மார்க் சொன்ன இம்போர்ட் பண்ணிங்க. கரெக்டாக இப்போ வந்து இமேஜ் கரெக்டாக செட் பண்ணிட்டோம்னா மேசேஜ் போல ஏர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜி வந்து செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுறது இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிறேன். இமேஜ் வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகணும். சேவ் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக் சேவ் டு கல் மென்ஷன் ஆகும். மென்ஷன் ஆகும் க்ளோஸ் கொடுத்துங்க. இதே மாதிரி அங்கே ஆட் பண்ண போகிற எல்லா இமேஜ் வந்து கிராப் பண்ணி எடுத்துங்க. இப்போ வந்து புக் மார்க் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6:02 இருக்குது லேயரில் வந்து நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணல. கரெக்டாக இங்கே வந்து எங்கேருந்து அந்த லேயர் நீங்கள் இமேஜ் வந்து எந்தெந்த இமேஜ் கிராப் பண்ணி ஆட் பண்ணல. கரெக்டாக இந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு கலர் ஃபிலம் செலக்ட் பண்ணி ஸ்டார் ஆப் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் இருக்குல்ல அது வந்து அலைட் மோஷன் போடுறது வந்து அலைட் மோஷன் போடுறது செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் செலக்ட் பண்ணி ஒயிட் கலர் ப்ளஸ் ஐ மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்லி ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் வந்து ரீப்ளேஸ் ஆகி நீங்கள் ஆட் பண்ணுற இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எஃபெக்டோட வந்து ஆகிருக்கும். நீங்கள் லைட் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபஸ்ட் சொல்லி எஃபெக்டோட வந்து ப்ளே ஆகுது. இதே ஸ்டெப் வந்து நீங்கள் வந்து லாஸ்ட் வரைக்கும் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணுங்க. சேஞ்ச் பண்ணி மேல் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா ஐ ஆப்ஷன் வந்து ஆஃப்ல கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி ஆன் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஆன் பண்ணோன்னே கரெக்டாக நீங்கள் வந்து லாஸ்ட் ஒரு இமேஜ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோன்னே இங்கே மேலே செட்டிங் போல் ஏர் ஆஃப் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ செட்டாக செக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ண சொல்லி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகணும். சேவ் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நிறைய லவ் சாங் பர்த்டே சாங்லாம் நான் வந்து நிறைய வந்து வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிச்சிருப்பேன். நீங்கள் இன்னும் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடியில் எல்லா வீடியோ நீங்கள் வந்து பார்த்து உங்கள் இமேஜ் உங்கள் ஃப்ரெண்டு இமேஜை வச்சு நீங்கள் வந்து எடிட் பண்ணி உங்கள் ஸ்டேட்டஸாவோ இல்லை நீங்கள் ஒரு சேனலில் வச்சுருப்பீங்க அதில் கூட நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கூட நீங்கள் அப்லோட் பண்ணி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான லவ் சாங் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.